மாமல்லபுரம் அருகே பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நரிக்குறவர் இன மக்களுக்கு குங்ஃபு மாஸ்டர் ஒருவர் இலவசமாக தற்காப்பு கலைகளை பயிற்றுவித்து வருகிறார். அது பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பை இனி பார்க்கலாம். கலக்கலாக குங்ஃபு கற்கும் இச்சிறுவர் சிறுமிகளே சமூகத்தில் எளிதில் தாக்குதலுக்கு ஆட்படுபவர்கள். குறிப்பாக செய்யாத தவறுகளுக்கு அடிவாங்குதல், பெண்களுக்கு பாலியல் தொல்லை என இவர்கள் சந்திக்கும் இன்னல்கள் ஏராளம். ஏதுமே செய்யாத போதும் தொல்லைகளுக்கு எளிதில் ஆளாகும் நரிக்குறவர் இன மக்கள் தற்போது தற்காப்பு கலையை கற்கத் தொடங்கியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த நரிக்குறவர் என சிறுவர்களுக்கு தற்காப்பு கலை பயிற்றுவிக்கப்படுகிறது. இயல்பிலேயே துடிப்பாக உள்ள இச்சிறுவர்கள் தற்காப்பு கலையை ஆர்வத்துடன் கற்று வருகின்றனர். தற்காப்பு கலையை கற்றுக்கொள்வதற்கு அடிப்படை கல்வி அறிவும் தேவைப்படுவதால் அவர்கள் பள்ளிக்கு செல்லும் சூழலும் வாய்த்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக தற்காப்பு கலையை பயின்ற நரிக்குறவர் இளைஞர் தன்னம்பிக்கையுடன் சமூகத்தில் நடப்பதாக கூறியுள்ளார். நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய பேர் என்ன மிஸ் பிஹேவா பண்றது, மிஸ் பிஹேவா புலி பண்றது, அதனால வந்து என்ன நானே காப்பாத்துக்காக இந்த தற்காப்பு கலைக்கு நான் வந்தேன். ஒரு 10 வருஷமா நான் பயிற்சி கொண்டு தான் வரேன் நானு. அதனால அதோட பலன் எனக்கு அதிகமா கிடைச்சதுனால நான் வந்து தனியா என்னால ஒண்டியா ஒரு இருளான நேரத்துலேயும் செல்ல முடியுது. சில டைம் வந்து ஒரு போல்டா எங்க போனாலும் ஒரு நம்மளுக்கு பின்னாடி ஒரு கலை இருக்குன்னு ஒரு அந்த தைரியத்தோட நாங்க பயணிக்கிறோம். அதனால பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நரிக்குறவர் என மக்களுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த மாஸ்டர் பஞ்சா என்பவர் இலவசமாக தற்காப்பு கலையை கற்றுத்தருகிறார். இன்னைக்கு நிறைய மாணவர்கள் 100-200 மாணவர்கள் பக்கத்துல இன்னைக்கு இந்த மாணவர்கள் வந்து பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பர்டிகுலரா. அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க இன்னைக்கு வந்து தேசிய அளவுல மாநில அளவுல போட்டிகள்ல கலந்துக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு இப்ப ஆர்வமா இருக்கிறாங்க. எங்களை மாதிரி மாசம் நாங்களும் பண்றோம், எங்களை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு வராங்க. தற்காப்பு கலை இலவசமாக கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் அதனை பிரகடனப்படுத்தும் அரங்கை சந்திக்க முடியாத நிலையே நீடிக்கிறது. சுமார் 10 ஆண்டுகளாக தற்காப்பு கலை பயின்ற நரிக்குறவ சமுதாய இளைஞர்கள் போதிய நிதியின்மையால் ஒரு சர்வதேச போட்டியிலும் கூட பங்கேற்க முடியவில்லை. அரசு இதனை கவனத்தில் கொண்டு தற்காப்பு பயிலும் நரிக்குறவர் இன மக்களுக்கு பொருளாதார உதவியை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை இடந்துள்ளது. முறையான வழிகாட்டுதல், போதிய நிதி உதவி கிடைத்தால் தற்காப்பு கலையிலும் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் சர்வதேச அளவில் சாதிப்பார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை.